வந்துருக்குது தமிழிசி மேக்கப். நான் ஸ்ருதி. எப்படி ஹைட் ஆகலாம் இதை பற்றி நிறையா பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சேனலில் இது சம்மந்தமே இல்லாத வீடியோவோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அப்படி கிடையாது. நான் வந்து 20 இயர்ஸ் வரைக்குமே 5.1 அவ்வளோதான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் 5.4க்கு வந்து நான் வளர்ந்துருக்கேன். ஸோ 5.4 ஒரு நார்மல் ஹைட் தான், ரொம்ப ஹைட் கிடையாது. பட் நான் வந்து அப்படி இருந்து ஒரு 3 ஃபீட் வந்து ஏறி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ண சில எக்ஸசைஸ் அண்ட் ஒரு சில யோகா தான். அது என்ன சில பல டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக வந்து நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து 23 இயர்ஸ் வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். 23 இயர்ஸ் வரைக்குமே நமக்கு சான்ஸ் இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஹைட் ஆக முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. மேலே வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு கிவ்அவேயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்போனா மார்ச்சோட எண்டில். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு அதை இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலகனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டன் கொடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பண்ணிட்டீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மாடிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கிப்பிங் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு 200 டைம்ஸ் வந்து நான் ஸ்கிப்பிங் பண்ணுவேன். இப்போது அது வந்து நான் காமிக்கிறேன், இல்லை நான் பண்ணுறதை காமிக்கல, என் தம்பியை வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்கிப்பிங் வந்து நான் காலையில் வந்து ஒரு 200 காலையில் இல்லை, மொத்தமாக ஒரு நாளைக்கு 200 டைம்ஸ் பண்ணுவேன். காலையில் பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 20 டைம்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு 20 டைம்ஸ் இந்த மாதிரி குதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து கேப் விட்டுப்பேன். 5 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 20 டைம்ஸ் இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுவேன் காலையில். அப்போ 100 தடவை ஆகிடும், அதே மாதிரி சாயங்காலம். ஸோ ஸ்கிப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிடச்ச இடத்துலலாம் தொங்க ஆரம்பிப்பேன். எஸ், இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கூட நான் தொங்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு இதை விட இன்னொன்று ஈஸியாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடர் எங்கள் வீட்டில். ஸோ இந்த லேடரில் வந்து தொங்குவேன் இந்த மாதிரி. ஸோ இப்படி தொங்கிட்டு காலையில் ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி தொங்குவேன் அண்டு சாயங்காலம் ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி தொங்குவேன். ஸோ இந்த தொங்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கால் கையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஹைட்டாக வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா. ஸோ யோகா எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கால்களை வந்து அந்த டோ அந்த விரல்களில் வந்து நம்ம நிற்கணும். கால் கீழே பின்னங்கால் வந்து கீழே படாத அளவுக்கு நம்ம கால்களை நிற்கணும். கைகளை வந்துட்டு மேலே தூக்கி ரெண்டு கையும் நல்லா ஸ்டிஃபாக மேலே தூக்கிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வானத்தை பார்க்குற மாதிரி அதை வந்துட்டு திருப்பிட்டு நிற்கணும். இந்த பொசிஷனில் நின்றுட்டு ஃப்ரண்டில் ஒரு 8 டைம்ஸ் பேக்கில் ஒரு 8 டைம்ஸ், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு, அப்புறம் அப்படியே பேக்கில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி நம்ம வந்து யோகா பண்ணணும். தினமும் காலையில் ஒரு 20 டைம்ஸ் அண்ட் மதியானம் 20 டைம்ஸ். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் 3 விஷயம்தான் சொன்னேன், அந்த 3 விஷயத்தைய நீங்கள் வந்து 2 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பாய்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து 2 மந்த்ஸ் கண்டினியூஸாக ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த மந்த்லி பீரியட்ஸ் டைமில் மட்டும் நீங்கள் இதை பண்ண வேண்டாம், மற்ற டைமில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டன் கொடுக்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே கூல், கீப் ஸ்மைலிங். நன்றி, வணக்கம்.